பூனையின் மீசை போன்ற தோற்றத்தில் காணப்படும் இந்த செடியினுள் ஒளிந்திருக்கும் மருத்துவ பயன்கள் ஏராளம். அதிலும் பலரையும் வாட்டிவதைக்கும் சிறுநீரக பிரச்சனையின் வீரியத்தை குறைக்க பூனை மீசை மூலிகை வெகுவாக உதவுகிறது. இதன் பூக்கள் பூனை மீசை போல இருப்பதாலும் இலைகள் துளசி செடி போல இருப்பதாலும் பூனை மீசை துளசி என அழைக்கப்படுகிறது. காலங்காலமாக சிறுநீரகத்தின் செயல்திறனை அதிகரிக்க பூனை மீசை துளசி பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. நீரிழிவு, இரத்த அழுத்தம், வலிப்பு, மாதவிடாய் கோளாறுகள், பித்தப்பை கற்கள், கல்லீரல் அழற்சி, வீக்கம், காய்ச்சல் போன்ற நோய்களுக்கு பரவலாக இந்த மூலிகை பயன்படுத்தப்பட்டாலுமே சிறுநீரக கற்கள் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு பெரிதும் உதவுவதாக கூறப்படுகிறது. சிறுநீரக குறைபாடுள்ளவர்களுக்கு சேரும் அதிக உப்பை குறைக்க பூனை மீசை மூலிகை உதவுகிறது. அதிகப்படியான உப்பு மற்றும் தேவையற்ற நீரை சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதால் உடல் எடை குறைவதோடு சிறுநீரக சிக்கல்களின் தீவிரத்தையும் மட்டுப்படுத்த உதவுகிறது. தண்ணீரை நன்கு கொதிக்க வைத்து அணைத்துவிட்டு சிறிதளவு மூலிகையை போட்டு 20 நிமிடங்கள் வரை மூடி வைத்து பிறகு வடிகட்டி குடிக்கலாம். சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் பனைவெல்லம் அல்லது தேன் சேர்த்து குடிக்கலாம். இந்த தேநீரை தொடர்ந்து பருகி வந்தால் சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்களுக்கு இரத்தத்தில் அதிகமாக உள்ள யூரியா மற்றும் கிரியாட்டினின் அளவு சராசரி அளவை நோக்கி குறைந்து வரும் என கூறப்படுகிறது. மலேசியா, சீனா, இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளில் சாதாரணமாக பருகப்படும் இந்த தேநீரை ஐரோப்பிய நாடுகளில் கிட்னி டீ மற்றும் ஜாவா டீ போன்ற பெயர்களில் அழைப்பது குறிப்பிடத்தக்கது.